அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது அஸ்வினி முதல் ஆயில்யம் வரையிலான அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளதை போல அரசியல் தலைவர்களும் ஆவலுடன் இந்த ராகு கேது பயிற்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் கேது பயிற்சி அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நிகழ உள்ளதுங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நிகழ இருக்கிறது இந்த கிரக பயிற்சியால் அஸ்வினி முதல் ஆயிரம் வரையிலான நட்சத்திரங்களில் பிறந்த அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாங்க இந்த தகவலை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தின் வடதுருவ புள்ளி ராகு என்றும் தென் தென்துருவ புள்ளி கேது எனவும் வழங்கப்படுகின்றன ஜோதிடத்தில் கேதுவை காட்டிலும் ராகுவுக்கே முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கப்படுகிறது கரும்பாம்பு என அழைக்கப்படும் ராகு போக காரகனாவார் செம்பாம்பு எனும் கேது ஆவர் இவர்கள் எந்த பாவத்தில் அமர்கிறார்களோ அந்த பாவத்தை பாதிப்பு அடைய செய்வர் அதேபோல் இவற்றுடன் இணையும் கிரகங்களின் காரகத்துவங்களிலும் பாதிப்பு ஏற்படும் அரசியல் மாற்றத்திற்கு முக்கிய காரக கிரகங்கள் இந்த ராகு கேதுவாகும் இரவோடு இரவாக ஒரு ஆண்டி திடீரென அரசனாவதற்கும் மாடு மேய்ப்பவன் மந்திரியாவதற்கும் குப்பையில் கிடப்பவன் குபேரனாவதற்கும் காரணம் இந்த சர்ப்ப கிரகங்களே ஆகும் யானை மாலை போட்டு அரசனாக தேர்வு செய்வதற்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும் என்பார்கள் இந்த ராகு கேது பயிற்சி எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்களை அரியணையில் அமர வைக்கப் போகிறது என்றும் பார்க்கலாங்க முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மேசம் ராசிக்கு இரண்டாம் வீடான ரிசபம் ராசியில் ராகுவும் எட்டாம் வீடான விருச்சகத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றனர் இந்த ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியுங்க எதிரிகளோட பிரச்சனை அப்படின்றதும் கொஞ்சம் தலை தூக்கும் சற்று கவனமுடனும் செயல்பட வேண்டும் தலைமையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் ராசிக்கு இரண்டாம் வீடான ரிசபம் ராசியில் ராகுவும் எட்டாம் வீடான விருச்சகத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றனர் இந்த ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டுங்க அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மேசம் ரிஷபம் ராசிகளில் கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சில பிரிவுகள் வரலாங்க புதிய உறவுகள் தேடி வரலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் வேலையிலும் கவனம் தேவை கட்சி தலைமைக்கு எதிராக செயல்படுவது கொஞ்சம் ஆபத்தானதுங்க அரசியல் சந்யாசம் போக வேண்டிய நிலை வந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரசவம் ராசியில் ராகவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிக்கின்றனர் இந்த கிரகப்பெயர்ச்சியால் ரோகிணியில் பிறந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு புதிய கூட்டணிகள் கை கொடுக்கும் புதிய முயற்சிகளை தயக்கமின்றி செய்யலாங்க உங்களின் நட்பு வட்டம் பெருகும் எதிரிகளின் பிரச்சனை நீங்குங்க சீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது மிகவும் அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த ராகு பயிற்சியால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல் கட்சியினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க கட்சி தலைமையின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தலைமையிடம் விசுவாசமாக நடந்து கொண்டால் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவியும் பதவி உயர்வும் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை என்பது ராகுவின் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரித்த சமயத்தில்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல் தலைவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டது இப்போது ராகு இடப்பெயர்ச்சியாகிய ரிசபத்தில் நகர்வதால் அரசியல் கட்சியினர் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும் திடீர் பணவரவும் லாபமும் கிடைக்குங்க அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் ராகுகேது பயிற்சி இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சில நன்மைகளை தரப்போகிறது கட்சியின் மேலிட தலைவர்களின் பார்வையால் புதிய பதவிகள் தேடி வரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்யவும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் மக்கள் செல்வாக்கு கூடும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியுங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் கட்சி தலைமையிடம் மதிப்பும் மரியாதையும் தேடி வருங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகு கேது பயிற்சியால் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையினர் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் கூட்டணி விவகாரங்களில் தலையிட வேண்டாம் யாருக்கும் சாட்சி கையெழுத்தும் போட வேண்டாங்க அதே மறுமுக எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் எனவே இந்த ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டுங்க பொதுவாக மேசம் ராசியில் பிறந்த நட்சத்திரத்தக்காரர்களுக்கு கட்சிக்குள் உங்களுடைய கை ஓங்குங்க தலைமைக்கு கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த ராகுகேது பயிற்சியினால் இந்த மேசம் ராசியில் இருக்கும் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்பவே அவசியங்க ரிசபம் ராசியில் இருக்கும் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உற்சாகத்துடனும் புதிய உத்வேகத்துடனும் செயல்படுவீர்கள் மாநில அளவில் புதிய பொறுப்பு கிடைக்குங்க அதன் காரணமாக கட்சியில் செல்வாக்கு உயரும் யாரையும் தேவையில்லாமல் விமர்சனம் செய்ய வேண்டாம் எல்லா ரகசியங்களையும் சக நண்பர்களிடமும் பேச வேண்டாங்க மிதுனம் ராசியில் இருக்கும் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்குகள் கோஷ்டி பிரச்சனை என்று இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவீர்கள் புதிய உற்சாகத்துடனும் தொகுதியில் வலம் வருவீர்கள் தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் கேது அருள் காரணமாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் கிடைக்குங்க அதனால் பிரபலமும் அடைவீர்கள் மறைமுகமாக உங்களை எதிர்த்தவர்கள் அடங்கி போவார்கள் கடகம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு ராஜம் உண்டுங்க கட்சியில மாநில அளவில் பெரிய பதவி கிடைக்கும் எதிர்கோஷ்டியினர் வாயடைத்து போவார்கள் மேல்மட்ட தலைவர்கள் மந்திரிகளின் ஆதரவு கிடைக்கும் அரசாங்கம் அமைக்கின்ற உயர்மட்ட கமிட்டியில் இடம் பிடிப்பீர்கள் அதனாலும் பிரபலம் அடைவீர்கள் அடுத்ததாக சிம்மம் ராசி அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள நட்சத்திரம் அப்படின்றது பத்தில் உள்ள பாம்பு பதவிகளை கொடுக்கும் என்பதற்கேற்ப சற்றும் எதிர்பாராத பதவியில் அமரும் பாக்கியம் உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகள் கோஷ்டி பிரச்சினைகள் இருந்தாலும் பாதிப்பு இருக்காது கூட இருந்து துரோகம் செய்பவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்குவீர்கள் பொதுக்கூட்டம் நடத்தி நலத்திட்ட உதவிகள் செய்வதன் மூலம் பிரபலமும் அடைவீர்கள் தொகுதியில் நல்ல பெயர் கிடைக்கும் எனவே நாம் இந்த ராககேது பேச்சு அப்படின்றது அஸ்வினி முதல் ஆயில்யம் வரையிலான அரசியல்வாதிகளுக்கும் மேலும் பொது பலனாக மேசம் முதல் சிம்மம் ராசி வரையிலான அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பற்றியும் பார்த்தோம் மேலும் இந்த ராகுகேது பேர்ச்சி பலனளிக்க வாழ்த்துக்கள் என திமுக போட்ட அதிரடி விளம்பரம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாங்க அதாவது இந்த ராகுகேது பேச்சு பலனளிக்க வாழ்த்துக்கள் என்று திமுக தரப்பில் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டுள்ளது முக ஸ்டாலின் உதயநிதி கருணாநிதி என மூன்று பேரின் ஃபோட்டோக்களுடன் அந்த போஸ்டர் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி வருகிறது அரசியல் மாற்றத்திற்கு எப்போதுமே முக்கிய காரணம் கிரகங்களின் ராகுகேது என்று பொதுவாக நம்பப்படுவது இருக்கிறது ஓவர் நைட்டில் எதுவானாலும் நடக்கலாம் என்றும் ஆண்டியும் அரசனாவான் அரசனும் ஆண்டி ஆவான் என்பதற்கு காரணமே இந்த சர்ப்ப கிரகங்கள் என்றும் சொல்லப்படும் தற்போது இந்த ராகுகேது பயிற்சி நடக்கவிருக்கிறதுங்க இதுவரை அரசியலில் எதிர்பார்க்காத புதிய சாதனைகள் நடக்கும் என்றும் உலக அளவில் இந்தியாவும் பேசப்படும் என்றும் ஆரூடம் சொல்லப்பட்டுள்ளது அதனால் நம்பிக்கை உள்ள பலரும் தங்களது அரசியலில் மாற்றத்தை நோக்கி காத்திருக்கின்றன அதில் முக்கியமானது திமுக அதிமுகவாகும் அதிமுக தான் அரியணை ஏறும் அதிலும் எடப்பாடியே அடுத்த முதல்வர் என்று ஒரு தரப்பு சொல்கிறது பத்து வருஷமாக ஆட்சியில் இல்லாத நிலையில் இந்த முறையாவது ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்று திமுக தரப்பும் முயன்று வருகின்றது இந்த சமயத்தில் புதுச்சேரி திமுக சார்பில் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டுள்ளது அந்த போஸ்டரை பிரபலமான பத்திரிகை ஒன்றில் விளம்பரமாகவும் தந்துள்ளனர் அந்த போஸ்டரில் ராகுகேது பயிற்சி பலனளிக்க வாழ்த்துக்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது தளபதியாரின் ஆலோசனையின் பேரில் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் புதுச்சேரி மாநிலத்தில் திமுக வலுப்பெற இளைஞர் ஒன்று திரண்ட இளைஞர் அணியாக பகுத்தறிவு பேசும் திமுக சார்பில் இப்படி ஒரு போஸ்டரா என்று பல தரப்பினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அதில் ஸ்டாலின் உதயநிதி போட்டோவுடன் கருணாநிதியின் போட்டோவும் உள்ளது இந்த போஸ்டர் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றது நடராத்திரி உதயநிதி ஸ்டாலின் விநாயகர் சிலையுடன் ட்விட் போட்டதற்கு ஏற்கனவே விடை தெரியவில்லை இப்போது இந்த போஸ்டரில் ராகுகேது பயிற்சி பலனளிக்க வாழ்த்துக்கள் என்று பகிரங்கமாகவே சொல்லப்பட்டுள்ளது இதை திமுக தலைமை பார்த்ததா பார்க்கவில்லையா அல்லது கண்டும் காணவில்லையா என எதுவுமே புரியவில்லை என அதற்கு பலரும் இப்படி கேள்விகள் எழுப்பி உள்ளனர் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ